ஒரு ஊர்ல மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சிவப்பு தக்காளி, ஒரு அழகான ஐஸ்கிரீம். ஒரு நாள் அந்த அழகான ஐஸ்கிரீம் அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுச்சா, வாங்க எல்லாரும் நம்ம பீச்சுக்கு போலாம். அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், பீச்சுக்கு போனாங்களாம். அப்போ மூணு ஃப்ரெண்ட்ஸும் பீச்சு கிட்ட அலைய பார்க்க போனாங்களாம். அப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சா, அப்போ ஐஸ்கிரீம் மெல்ல 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 உருகி போயிடுச்சா. அப்போ பெரிய சிவப்பு தக்காளியும் ஆனியனும் ஒரே அலையா அல ஆரம்பிச்சிருச்சா. அப்போ என்ன சொன்னாங்களா, வெங்காயம் சொல்லிச்சா, சரி வா நம்ம போலான்னு போக ஆரம்பிச்சாங்களா வீட்டுக்கு. அப்போ ஒரு பெரிய பஸ் என்ன ஃபாஸ்டா வந்து அந்த சிவப்பு தக்காளி சப்பக்குன்னு சட்னி ஆக்கிடுச்சா. அப்போ வெங்காயம் ஒரே அழ ஆரம்பிச்சிருச்சா, ஒரே அழையா, என்னோட டொமேட்டோ போச்சே, என்னோட பெரிய சிவப்பு தக்காளியும் போச்சே அப்படின்னு. அப்போ மேல இருந்து ஒரு ஒளி வந்துச்சான். அப்போ அந்த ஒளியில இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சான். அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? அது சொல்லிச்சான், வெங்காயம் நீ அழக்கூடாது சரியா, உன்னை எப்பெல்லாம் சமைக்க வந்து எடுத்து கட் பண்றாங்களோ அப்ப எல்லாருமே அழுவாங்க, அதனால நீ இப்போ அழுவாத, கண்ணை துடிச்சுக்கோ கண்ணை துடிச்சுக்கோ அப்படின்னு வந்து அந்த ஒளி சொல்லிச்சா. அப்போ ஆனியனும் என்ன பண்ணிச்சா, கண்ணு துடிச்சிட்டு அப்படின்னு போயிடுச்சான். சோ இதுல இருந்து என்ன தெரியறது, எப்பவுமே நம்ம எப்பெல்லாம் வெங்காயத்தை கட் பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம அழுவோம். இதுதான் கதை, எப்படி இருக்கு?